பார்க்க போகிறது மட்டன் சூப் தான் எப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துக்கு அதை கமெண்ட் கம் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டன் சூப்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் கிலோ வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டாவது சாதாரணமாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணேன் மூணாவதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம மட்டன் இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா நீலவாக்கலை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியும் நீலவாக்கலை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒவ்வொரு மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அளவு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ நான் போகிற அளவு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பு சூப்பராக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி குரோப்பில் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி குறைப்பில் போட்டு முடிச்ச பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க சின்ன குட்டி ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடுங்க இப்போ நம்ம சோம்புத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்புத்தூள் போட்டுக்கிறேங்க சோம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜீரணத்துக்கும் நல்லதுங்க எந்த நான்வெஜ் செய்யும்போது சோம்பு நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க சோம்பு போட்டு தாளித்து பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அந்த குழம்பும் நல்லாயிருக்கும் கிரேவியும் நல்லாயிருக்கும் எது செஞ்சாலும் நீங்கள் சோம்பு போட்டு தாளித்து பாருங்கள் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எந்த நாண்வெஜ் செஞ்சாலும் நீங்கள் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ நம்ம மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரை சொம்ப அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நாங்கள் ஒரு ஆறு பேர் நான் இன்றைக்கி சூப்பு குடிக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு மழையாக இருக்குது அது இல்லாமல் குளிராகவும் இருக்குது ஸோ சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஸோ இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சால்ட்டு தான் போடுறேன் ஏன்னா எதிட்டு சால்ட்டு தான் இருந்துச்சு கல் உப்பு இல்லை ஸோ அதனால் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணா கல் பூ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கோங்க எதுக்காக கிளறணும்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து சூப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கிளறி விட்டுடுங்க கிளறி விட்ட பிறகு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சூப்பு நல்லா காட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மழைக்கு எதமாக இருக்கும் இதுமாரி நீங்கள் குடிச்சு பாருங்கள் நம்மளுக்கு கோல்டு இருந்தால் கூட கோல்டு பறந்து ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி சூப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகுத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிளகுத்தூள் போட்ட பிறகு நம்ம குக்கர் மூடி எடுத்து நம்ம லாக் குக்கர் மூடி எடுத்து நம்ம லாக் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க ஒரு ஏழு விசில் அடிக்கட்டும் ஏழு விசில் அடித்து முடி முடித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம சூப்பரான சூப்பர் சூப்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது விசில் போகுது இப்போ விசிலசி இதே மாதிரி முய இன்னும் ஆறு விசில் அடிக்கணும் ஸோ அடிக்கட்டும் அதுக்குள்ளே நான் சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நீங்கள் எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி வெதுப்பாக குடிங்க அதாவது ஒரே டைமில் ஒரு சொம்ப அளவு குடிச்சிடாதீங்க ஒரு அரை சொம்பு அரை சொம்பு அளவுக்கு நீங்கள் வந்து வெதுப்பாக சுடு தண்ணி குடிங்க ஒரு டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் சுடு தண்ணி ஆனால் கட்டாயமாக நீங்கள் எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணி குடிச்சு பாருங்கள் வெதுவதுப்பாக குழந்தைங்களுக்கும் அதே தாங்க வெதுவதுப்பாக கொஞ்சம் குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு கொடுங்க எந்த கெட்ட ஃபேட்டும் குழந்தைங்க உடம்புல சேராதுங்க நீங்கள் தாராளமாக நான்வெஜ் எடுத்துக்கலாங்க ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விசில் அடித்து முடிச்சிடுச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிட்ருக்கோம் ஸோ நம்ம பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குக்கர் வெயிட்டே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நான் குக்கரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூடாக ஆவி பிறக்க நம்ம மட்டன் சூப் நல்லா கமன்னு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுவிட்டேன் எதுக்காக நல்லா நம்ம சூப் நல்லா மிக்ஸாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சூப்பு நான் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தேன் ஸ்பூனில் எடுத்து செம்ம சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ பவுலில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்பவுமே சூப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் எலும்பு அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு சைடிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் மட்டன் சூப்போடு சாப்பிட்டு பாருங்களேன் அது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கார்னிஷிங்க்காக நான் வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன் நீங்கள் பெப்பர் வேணும்னா பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம் காட்டாக வேணும்னா ஆல்ரெடி காட்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு காட்டு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பர் மேலே போட்டு நீங்கள் சூப்பு குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை சூப்பு வந்து குழந்தைங்கலேருந்து இருந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சூப்பு வந்து அது மட்டும் இல்லை ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு மதிய வேலையில் சூப்பு சாதமாக கூட நீங்கள் ஊட்டி விடலாம் ஊட்டி முடித்த பிறகு ஒரு ஆஃப் அனவர் கழித்து வெதுப்பாக குழந்தைங்களுக்கு தண்ணி குடிங்க பெரியவங்களும் ஈவினிங் டைமில் சூப்பு குடிச்சிங்கன்னா வெது வெதுப்பாக தண்ணி குடிங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு மாதிரி ஒரு சூப்பை செஞ்சு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு இந்த சூப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஈவினிங் டைமில் பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்கலாம் ஒரு பத்து வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் தரலாம் தந்து முடிச்சிட்ட பிறகு ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு சுடு தண்ணி கட்டாயம் குடிக்கணும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் இந்த சூப்பை என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பெல் ஐக்கன் அடுத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்